நான் உங்களை நம்பினார். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஸ்கிராபேஜ் பாலிசி அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழைய வாகனங்கள் உங்கள் கைவசம் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிராபேஜ் பாலிசி திட்டத்தை கீழே கொண்டு வந்து அதை குப்பையில் போடணும், அதுதாங்க இந்த திட்டத்தோட சாராம்சமே. கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி அரசல் புரசலாக பேசிகிட்டு தான் வந்தாங்க, ஆனால் இப்போ தான் மத்திய அரசு இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் பழைய காரோ இல்லை பைக்கோ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டுகள் ரொம்ப அதிக அளவாக இருந்தது. அதுதான் ஓல்டு கார் ஸ்கிராபேஜ் பாலிசி, அதுக்காக மட்டும்தான். ஆட்டோமொபைல் துறை வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஏகப்பட்ட லைக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காரணம் இருக்காதுங்களா, கொரோனாக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் துறை ரொம்ப தோண்டே போச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வரத்துக்கு இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புத்துணர்வு கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதே போல் கார் நிறுவனங்களும் அதை தயாரிக்கிற உதிரி பாக நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா இந்த பாலிசியை ரொம்ப அதிகமாக வரவேற்கிறாங்க. அப்படி என்ன இந்த ஸ்கிராபேஜ் கார் பாலிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 15 வருஷத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் ஸ்கிராப்பில் போடணும் அதுதாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்கள், அதாவது பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லப்போகிற பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வாகனங்கள் போன்றவற்றுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கிராபேஜ் திட்டம் அப்படின்னு இனிஷியலாக சொன்னாங்க. ஆனால் இப்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தனியார் மற்றும் டாக்ஸி வாகனங்களும், அதாவது வாடகை காரு, சரக்கு வாகனம் உள்ளிட்ட வாகனம், வணிக தொடர்புக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனமோ அப்படின்னு சரி, ஒன் போர்டு டீ போர்டு வாகனங்களும் சரி, இந்த ஸ்கிராபேஜ் பாலிசியை அறிமுகப்படுத்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதே போல் நாம் நினைக்கிற மாதிரி இரும்பு கடையில் கொண்டு போயிட்டு பழைய இரும்பு பாத்திரங்களை போடுறது போல் இந்த நடைமுறை கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸ்கிராபேஜ் செய்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக ஒரு டீலர்களை வந்து உருவாக்குறாங்க. ஸ்கிராபேஜ் கொள்கை திட்டம் கொண்டு வரப்பட்டதுனால ஏன்னா இது போல் டீலர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இனிமேல்ட்டு நாட்டில் வளர்ந்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு மட்டும்தான் இந்த தொழிலுக்கே வர முடியும். சுமார் 20 ஆண்டுகால மேற்பட்ட பழைய கார்கள் வாகனங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கிராபேஜ் பாலிசிகளை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இதுவே கமர்ஷியல் வாகனங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகள் தான் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பைக்கு காரு உள்ளிட்ட எந்த வாகனமாக இருந்தாலும் சரி அதிகபட்சமாக 20 ஆண்டுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது தானாகவே நாமளே முன் வந்து அழித்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த April 2020 பார்த்தீங்கன்னா BS4 நாம்ஸ்லேருந்து வாகனங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா BS6 அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது வாகனங்கள் வெளியிடும் கார்பனோட அளவை குறைக்கிறதுக்கு தான் இந்த BS6 வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ பழைய கரி உமிழும் வாகனங்களை பார்த்திங்கன்னா குப்பையில் கிடச்சி போடுறதுனால வாடிக்கையாளர்கள் புது கார் அதாவது BS6 மாறுவாங்க. அதனால் சுற்றுச்சூழலும் சீர்கேடுகள் குறையும் அப்படின்றது தான் இந்த ஸ்கிராபேஜ் பாலிசியோட ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. அப்படின்னா 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காரை ஓட்ட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சொல்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வாலியண்டர் கார் ஸ்கிராபேஜ் பாலிசி அப்படின்னு ஒன்றுத்தையும் அறிமுகப்படுத்திருக்காங்க மத்திய அரசு. அதாவது நீங்கள் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல நாட்டு நலனையும் அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் வாகனங்களை ஸ்கிராப்பில் நம்மளாக போட்டுட்டு புது வாகனங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முடிவு நம்ம கையில் தான் இருக்குதுங்க. அப்படி அந்த காரை நம்ம ஸ்கிராப் ஆகும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா புது கார் வாங்குவதற்கு உத்வேகமாக ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ஸ்காலை வரி போன்றவற்றில் அந்தந்த கார் உரிமையாளர்கள் பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து மானியமும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி நான் காரை குப்பையிலலாம் போட மாட்டேன், ரோட்டில் தான் ஓட்டுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா க்ரீன் டேக்ஸ் அப்படின்ற ஒரு பசுமை வரிங்க. அதாவது ஒவ்வொரு வாகனத்தையும் 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம ஆர்சிக்கு புதுப்பிக்கும் போது எஃப்சிக்காக பார்த்திங்கன்னா ரெனியூல் பண்ணணும். அப்படி புதுப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பசுமை வரியை வந்து பார்த்திங்கன்னா 15% 25% வரை கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் சாலை வரி வேறு எக்ஸ்ட்ரா. இதுவே டெல்லி போன்ற மாசு அதிகமான நகரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பசுமை வரி பார்த்திங்கன்னா 50% மேலே ரொம்ப அதிகமாக தூக்கி அடிக்குங்க. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும்தான் அப்படின்றது நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 20 ஆண்டு கால கார் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு சொந்தமான AFC அப்படின்றாங்க, ஆட்டோமேட்டட் ஃபிட்னஸ் சென்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிச்சு சோதனை பண்ணுறான் அப்படின்றாங்க. இதில் வந்து காரின் தரமும் காரின் பாதுகாப்பு தரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாசு உமிழ்வு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டஃப் மார்க் வாங்கணும் அப்படின்றாங்க. அப்படி நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு எஃப்சியே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும் அப்படின்றாங்க. இந்த சோதனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வரையும் சரியாக செலவாகும் அப்படின்றாங்க. கூடவே பசுமை வரி, சாலை வரி இது எல்லாமே வந்துடுது கூட சேர்த்து. இப்படி தகுதி சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வாகனங்கள் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா சாலைகளில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா சட்டப்படி குற்றம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கிராபேஜ் பாலிசி கொண்டு வந்துடுறீங்க, இதனால் ஏதாச்சும் நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குந்தாங்க சொல்லணும். அதாவது முதலாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே சுற்றுச்சூழல் மாசு தான். எக்ஸாம்பிள் நம்ம பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த ஆட்டோக்கள் பெரிய பெரிய வாகனங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கரும்பு புகழை வந்து உமிஞ்சிக்கிட்டு வண்டி போகிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாமே எக்ஸ்பைரி ஆன வண்டிக்கு அதெல்லாம். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப புது வாகனங்களாக மாறும்போது சுற்றுச்சூழல் மாசு குறையும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான விஷயம். மற்றொரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே எலக்ட்ரிக் வாகனங்களாக நம்ம எல்லாமே வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட வந்து ஊக்கம் ஒரு நம்பிக்கையை தராங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே, நான் வரி கட்டினா மாசு குறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து பதில் சொல்கிறாங்க. அதாவது இந்த வரி இந்த டேக்ஸ் எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த சேவ் பண்ணுற எல்லா அமௌண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாசு கட்டுப்பாடுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கும் ஒரு அறிக்கை கொடுத்துட்றாங்க. அதே போல் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 51 லட்சம் தனியார் வாகனங்களும் ஒரு 17 லட்சம் கமர்ஷியல் வாகனங்களும் ஸ்கிராப்பில் ஒழிக்க ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்றாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்களை வந்து ஸ்கிராப் ஆக்குவதால் வாகனங்கள் தயாரிக்க பயன்படும் இந்த ஸ்டீலு உலோகம் இரும்பு போன்றவற்றை பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்ய தேவையில்லை. ஸோ கார்களுக்கான தயாரிப்பு செலவும் கணிசமாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ப்ளஸ் அதே மாதிரி இதனால் கார்களின் ஆண்ட்ரோடு அதாவது ஆண்ட்ரோடு விலையும் குறையும், மைலேஜும் அதிகம் தரும் BS6 நம்ம வாகனங்கள் எரிபெரும் பயன்படுத்துவா கச்சா எண்ணெயோட இறக்குமதியும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய செலவாணி இழப்பீடு ரொம்ப குறையும் நமக்கு. முக்கியமாக 10,000 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையில் ஒரு முன்னேற்றமும் 50,000 பேர் அது ஒரு 50,000 பேருக்கு மேலே ஒரு வேலை வாய்ப்பும் உண்டாகும் அதுக்கும் சொல்கிறாங்க. அதை விட மாசில்லா பூமி உருவாகும் அப்படின்றது தான் இந்த முக்கியமான ஒரு ஐடியாவாக பார்க்கப்படுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வாகன சந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிக அளவு எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழக்கத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஏற்கனவே நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக டாடா ஹுண்டாய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓரளவுக்கு எலக்ட்ரிக் வாகனங்களை ஓரளவுக்கு நியாயமான விலையில் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக அந்த டாடா நெக்ஸான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை சார்ஜ் பண்ணிங்கன்னா 300 கிலோமீட்டர் வரையும் ஓடும் அப்படின்றாங்க. நெடுஞ்சாலைகளும் நம்ம இப்போ வந்து சார்ஜிங் போடும் வசதி உள்ள சில கட்டமைப்பை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து வரும் காலகட்டத்தில் எலக்ட்ரிக் சந்தை வாகனங்கள் தான் இந்திய சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டீசல் பெட்ரோல் மட்டும்தான் இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் மத்திய அரசு சொல்லிகிட்டு இருக்காங்க சுற்றுச்சூழலும் மாசு கம்மியாகவும் எலக்ட்ரிக் வாகனங்கள் மூலமாக நமக்கு கச்சா எண்ணெய் வாங்கும் அளவும் குறையும், இதனால் அந்நிய செலவாணியும் ரொம்ப அதிக அளவு மிச்சப்படுத்தணும் அப்படின்றாங்க. சரி ஓகே, இப்போ பழைய வாகனத்தை வந்து நம்ம எப்படி ஸ்கிராபேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணுங்க. ஸோ ஒரு நீங்கள் ஒரு உரிமையாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிட்டு முதல்ல உங்களோட தங்களது அடையாள சான்றிதழ் வாகனத்தின் பதிவு சான்றிதழ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஓ பதிவு கொடுக்கணும். ஸோ அவங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது உங்கள் மேலே ஏதாச்சும் வழக்குகள் இருக்கா, நீங்கள் ஏதாச்சும் அபராதம் செலுத்த வேண்டியது பாக்கி இருக்குதா, இல்லை குற்றம் செயலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் ஏதாச்சும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, இந்த மாதிரி முழு விவரங்களையும் அவங்க சேகரிச்சுட்டு ஒருவேளை அப்படி ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வாகனத்தை ஸ்கிராபேஜ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி எந்த சிக்கலும் நம்ம வண்டிக்கு கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுமதி சான்றிதழ் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க. இந்த சான்றிதழை நீங்கள் ஸ்கிராப் ஏஜென்ட்டுகள் அப்படின்ற சொல்ல ஸ்கிராப் ஏஜென்ட்டிகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் ஏஜென்சியை வந்து டைரெக்டாக கொண்டு போய் நம்ம விட்டுட்டு அவங்கக்கிட்ட உங்களோட வண்டியை வந்து விட்டுடுவாங்க. ஸோ அவங்களும் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா நம்மளோட வண்டி பழைய வாகனத்துக்கான வண்டியோட விலையை வந்து நம்ம அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு வண்டியை அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட சேசிங் பிளேட்டை மட்டும்தான் தனியாக எடுத்து உரிமையாளர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த சேசிங் பிளேட்டை நம்ம கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கணும். ஸோ புது வாகனம் வாங்கும்போது நமக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. அதாவது புது வாகனம் வாங்கும்போது உங்களுக்கு சேசிங் நீங்கள் சேசிங் நம்பரோட மறுபடியும் ஆர்டிஓ ஆஃபீஸ் சென்று அங்கே அதை ஒப்படைக்கணும். அவங்க அதை சரி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சேமித்து வைப்பாங்க. உங்களுக்கு வாகனத்தின் பதிவு எண்ணும் ஓரளவுக்கு விடுவிக்கப்படும். புது வாகனத்துக்கும் அது கொடுக்கும். அது புதிய வாகனத்துக்கான அதே பதிவு எண் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட வாங்கிக்கலாம். இதில் இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்க செல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிராபே செய்யப்பட்ட சான்றிதழ் காட்டினா சாலை வரி பதிவு வரி ஆகியவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்குது அப்படின்னு மத்திய சொல்கிறாங்க. இதில் பதிவு வரி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா அதை தள்ளுபடி பார்த்தீங்கன்னா லட்சத்தை தாண்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பற்றிய ஒரு தெளிவான அறிக்கை இன்னும் வெளியே வர வேண்டியிருக்கு. அதாவது வெளியே மத்திய அரசு கிளியராக விடலை. ஸோ அதை வந்த பிறகு தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதனால் என்ன கிடைக்குது அப்படின்னா காருக்கு காரம் கிடைக்கும், பைக்குக்கு பைக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் காரை ஸ்கிராபேஜ் பண்ண போகிறீங்க இல்லை பைக்கை ஸ்கிராபேஜ் பண்ணுங்க நஷ்டஈடு ஏஜென்ட்டு வந்து நமக்கு பணமும் கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வாகனமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ இரட்டிப்பு லாபம் வந்து இதனால் நமக்கு கிடைக்குது. காரை ஸ்கிராபேஜ் பையாமல் நீங்கள் வாங்குறீங்க அதாவது ஸ்கிராபேஜ் பண்ணாமல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த நன்மைகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி பைக்கை ஸ்கிராபேஜ் பண்ணாமல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இதுவுமே எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் காருக்கு காரும் வாங்கிக்கலாம், பைக்குக்கு பைக்கும் வாங்கிக்கலாம். ஆனால்
எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுக்குமே உங்களுக்கு சலுகைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. ஆனால் இதில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய வாகனங்கள் விற்பனை தொழிலும், அதாவது பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தியா, அவங்களோட வாழ்வாதாரம் இதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அவங்களோட நிலைமை என்ன ஆகுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா பழைய வாகன விற்பனை சந்தையில் பார்த்தீங்கன்னா பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டால் அந்த துறையே என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரமோ மற்றும் சுற்றுச்சூழல் அதை நம்ம கணக்கில் கொண்டு போகும் பார்த்தீங்கன்னா, வாகனங்களை வாங்குவத புதிய வாகனங்களை வாங்குவதா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கருதுறாங்க. அதுவும் எலக்ட்ரிக் வாகனங்களை நம்ம வாங்குறது இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். இந்த திட்டத்தால் பல பேரால் பெரும்பாலானவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கும் படுது, ஒரு சீரலாக வந்து பார்த்திங்கன்னா விமர்சனமும் செய்யப்படுதுங்க. ஸோ நீங்கள் பழைய வாகனம் அதாவது காரோ பைக்கோ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.